ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. நான் பாருங்கள் சிக்கன் கிரேவி பண்ணலாம்னு வாங்கிட்டு வந்தால் என் பொண்ணு 65 தான் வேணும்னு ஒரே அமக்கல மணி என்னை 65 செய்ய வச்சுட்டா. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு, உப்பு நம்ம தேவைக்கு போட்டிருக்கேன், அப்புறம் வந்து கரம் மசாலா, தனியாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், ரெட் சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன் போட்டு, சிக்கன் 65 மசாலா வந்து கொஞ்சம் தூவி விட்டுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுட்டு, நான் தயிர் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அதனால தான் அதில் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். முட்டை வந்து நான் ஊற்றுறேன் பாருங்கள், அது ஏன்னா வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும், சிக்கன் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. அப்புறம் எலுமிச்சி பழம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுட்டு நான் வந்து ஃபுட் கலர் போடுறேன் பாருங்கள், அந்த கலர் வந்து கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நான். இப்போ அது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன் நான், மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அது வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் ஊறுனா கொஞ்சம் நல்லா மசாலாலாம் ஒட்டும் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி ஊற வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, வந்து ரைஸ் பிரான் நான் இல்லை, இதை வந்து நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வந்து பொறிச்சிக்கிறேன், எல்லாம் வந்து ஒன்றா வந்து ஒரே டைமில் போட்டுறக்கூடாது. ஸோ ஒன்று ஒன்றா பொறிச்சேன்னா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒன்று ஒன்றா போட்டுட்டு நான் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு வேக வைக்கிறேன். ஹையில் வச்சுட்டோம்னா சட்டுன்னு தீஞ்சு போயிடும், அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லா வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன். நான் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வந்து திருப்பி திருப்பி விட்டு நல்லா நான் கலராக இதே எடுத்துட்டேன் நான். இப்போ வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிறனால குட்டி குட்டி பீஸாக நான் போடலை, அது பெரிய பெரிய பீஸாக கடிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் நான், முறுமுறுன்னு வந்து அது மேலே தூவி அது கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதனால் வந்து அந்த மாதிரி வந்து பொறிச்சு நான் தனியாக வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயம்லாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்காக, எலுமிச்சோளம் வந்து மேலே அப்படியே பிழிஞ்சிட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால தான் அதிலே வச்சுருக்கேன். கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துங்க டேஸ்ட்டு. பிளாக் சால்ட்டும் வந்து நான் கொஞ்சம் மேலே தூவிட்டு அது கூட வச்சு சாப்பிட்டோம். ஈவினிங் டைம்லேயும் அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பாடு கூட வந்து சாப்பிட விட நம்ம ஈவினிங் டைமில் நான் வந்து ஸ்நாக்ஸாக வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தேன் நான் அவளுக்கு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுக்கு. வீட்டிலேருந்து செஞ்சு கொடுத்தது வந்து ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்குன்றதுனால அது ஒரு சந்தோஷம் எனக்கு. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.